நாமக்கல் மாவட்டத்தில் ரத்தம் உறையாத குறைபாடு உள்ளவர்களுக்கு மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஹீமோஃபிலியா சிகிச்சை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் மூலம் அதிக விலையுள்ள சிகிச்சை மற்றும் மருந்துகள் இம்மையத்தில் நோயாளிகளுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. பொதுவாக மனிதர்களுக்கு ஏதாவது உடலில் காயம் ஏற்பட்டால் 10-15 நிமிடங்களில் ரத்தம் உறைந்துவிடும். ஆனால் ஹீமோபீலியா எனப்படும் ரத்தம் உறையாத குறைபாடு உள்ளவர்களுக்கு குறித்த நேரத்தில் ரத்தம் உறையாமல் வெளியேறும். இது மரபணு குறைபாட்டால் ஏற்பட்டது என்ற போதிலும் அதற்கு உரிய சிகிச்சை வழங்கப்பட்டால் ரத்தம் வெளியேறுவதை தடுக்கலாம். அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் இந்த நோயினால் 76 பேர் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இவர்கள் சிகிச்சை எடுத்துக்கொள்ள இதுநாள் வரை சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனைக்கு சென்று வந்தனர். இதனிடையே மத்திய மாநில அரசுகள் 1.22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிகிச்சைக்கான மருந்துகளை வழங்கி ஹீமோபீலியா சிகிச்சை மையத்தை நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடங்கியுள்ளது. இதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரேயா பி சிங் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள ரத்த வங்கியில் தொடங்கி வைத்தார். நாமக்கல்லில் இந்த மையம் தொடங்கப்பட்டுள்ளதால் தொடர் சிகிச்சைக்காக ஒவ்வொரு முறையும் சேலம் சென்று வந்த நோயாளிகள் தற்போது நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே சிகிச்சை எடுத்துக் கொள்ள முடியும். குளிரூட்டப்பட்ட மையத்தில் ஹீமோபீலியா சிகிச்சைக்கான மருந்துகள் இருப்பு வைக்கப்பட்டு தேவைக்கேற்ப வழங்கப்படுகின்றன. மாவட்டத்தில் 15 குழந்தைகள், 56 ஆண்கள், 5 பெண்கள் உட்பட 76 பேருக்கு இங்கு சிகிச்சை வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு தேவையான அதிக விலையுள்ள மருந்து, ஊசி ஆகியவை வழங்கப்படுகின்றன. இதனிடையே ஹீமோபீலியா நோயாளிகளை ஒருங்கிணைக்கவும் அவர்களுக்கான நலன்களை முன்னெடுத்துச் செல்லவும் அவர்களுக்காக ஹீமோபீலியா சொசைட்டியும் உள்ளது. தமிழகத்தில் 6000 பேர் இந்நோயினால் பாதிக்கப்பட்டு இதுவரை 2300 பேர் வரை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இந்நோயினால் பாதிக்கப்பட்ட ஹீமோபீலியா சொசைட்டியைச் சேர்ந்த நடராஜ் என்பவர் கூறுகிறார். அதை வந்துட்டு நாங்கள் டார்கெட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடிக்கடி அந்த மூட்டுகளில் வந்துட்டு ரத்த கசிவு ஏற்படும். அந்த மாதிரி அடிக்கடி ரத்த கசிவு ஏற்பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா வந்து நாளடைவில் வந்துட்டு ஊனத்தில் கொண்டு போய் விட்டுடும். இப்போ அரசு மருத்துவமனையில் மருந்து கிடைக்கிறதுனால நான் வந்துட்டு தொடர்ச்சியாக வந்து அரசு மருத்துவமனையில் எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் எடுத்துக்கிறேன். அதனால் தெரிவிச்சிருக்கேன். ஹீமோபீலியா சொசைட்டி நாமக்கல்லை சேர்ந்த தன்னார்வலர் லோகேஸ்வரி ஹீமோபீலியா நோய் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மருந்துகள் கிடைக்க தாங்கள் உதவி செய்து வருவதாகவும், வீட்டில் இதுவரை இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு வெளியே சொல்லாமல் இருப்பவர்களும் நாமக்கல் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுத்துக் கொள்ளலாம் என்கிறார். என் பேர் நிர்மல். எனக்கு ரத்த குறைபாடு தன்மை இருக்குது. நான் இதுவரைக்கும் சேலம் போயிட்டு இருந்தேன் மருந்து போட. இப்போ வந்து நாமக்கல்லே கிடச்சிருக்குது. அது வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ரத்தம் உறையாத குறைபாடான ஹீமோபீலியாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் நிதி ஒதுக்கீடு செய்து இலவசமாக இதுபோன்ற உயர்தரமான சிகிச்சைகளை வழங்கி வருவதை நாமக்கல் மாவட்ட பொதுமக்கள் வரவேற்றுள்ளனர். பொதிகை செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கண்ணன்.